மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில் உலக மகளிர் டென்னிஸ் போட்டியானது நாளைய தினம் சென்னையில் இருக்கின்ற நுங்கம்பாக்கம் விளையாட்டு அரங்கில் தொடங்க இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக அரசும் தமிழக டென்னிஸ் சங்கமும் இணைந்து இந்த சென்னை ஓபன் டபிள்யூடிஏ 250 போட்டியை நாளைய தினம் தொடங்க இருக்கிறது. உலகில் இருக்கின்ற 25க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 75க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்கக்கூடிய உலக மகளிர் டென்னிஸ் போட்டியானது நாளை தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த உலக மகளிர் டென்னிஸ் போட்டியை நடத்துவதற்காக ₹5 கோடி இங்கு இருக்கின்ற விளக்குகள் புதிதாக மாற்றி அமைப்பதற்காக ₹3 கோடி இந்த விளையாட்டு அரங்கத்தை புதுப்பிப்பதற்காக 1 கோடியே 50 லட்சம் மதிப்பிலும், அனைத்து பணிகளும் இன்றைக்கு 100% பணிகள் முடித்து அனைத்து பணிகளும் முடித்து தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்திற்கு இன்றைக்கு ஒப்படைத்திருக்கின்றோம். இந்த போட்டி நடைபெறுகின்ற இந்த 12 முதல் 18 நாட்களில் 18ஆம் தேதி வரை அனைத்து போட்டிகளையும் நேரடியாக உலகில் இருக்கின்ற பல நாடுகள் பார்க்கின்ற வகையில் நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாட்டையும் தமிழக அரசும் தமிழக டென்னிஸ் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அவர்கள் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக சென்னை பகுதியில் இருக்கின்ற அரசு பள்ளி இருக்கின்ற இதுவரைக்கும் இல்லாத அளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் அதேபோல முதலமைச்சர் கோவைக்கான வெற்றி பெற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட 1700 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு 16 கோடி ரூபாய் மதிப்புத் தொகை வழங்குகின்ற விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக விளையாட்டுத்துறை வரலாற்றில் முதல் முறையாக விளையாட்டு வீரர்களுக்கான பரிசுத் தொகை 16 கோடி வழங்குகின்ற முதல் நிகழ்வு நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களையும் பரிசுப் பணத்தையும் வழங்க இருக்கிறார்கள். Oh.